வெல்கம் பேக் டு விண்வெளி பார்வை. இந்த ஃபோட்டோ எதை இல்லஸ்ட்ரேட் பண்ணுதுன்னா, நம்முடைய பால்வெளி அண்டம் அதில் இருக்கக்கூடிய சிறிய மற்றும் பெரிய மெகலனிக் கேஸ் கிளவுட்ஸை பற்றி தான் இல்லஸ்ட்ரேட் பண்ணுது. அதாவது அஸ்ட்ரோனாமியில் இந்த கேஸ் கிளவுட்ஸை நெபுலான்னு சொல்லுவாங்க. இதே படத்தில் தான் நம்ம சூரியனையும் காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. இதில் எப்படி நம்ம சூரியனுக்கும் கரோனா என்கின்ற வளிமண்டலம் இருக்குதோ, அதே போல் இந்த மெகலனிக் கிளவுட்ஸுக்கும் கரோனா என்கின்ற வளிமண்டலம் இருக்குது. பால்வெளி அண்டத்தின் கரோனாவையும் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த இரண்டு கிளவுட்ஸையும் சேட்டலைட் கேலக்சின்னு சொல்கிறாங்க. அதாவது பால்வெளி அண்டத்திற்கும் துணை கேலக்சிகள் இருக்குது. அதுதான் இந்த மெகலனிக் கிளவுட்ஸ் போன்ற மற்ற நெபுலாக்களும் அடங்கும்னு சொல்கிறாங்க. இதில் இந்த மெகலனிக் கிளவுட்ஸ் நடுவில் மூன்று குவாசர்ஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. குவாசர்ஸுங்கிறது கேலக்சியின் நடுவில் பிளாக் ஹோலிலிருந்து வரக்கூடிய சூடான வாயுக்கள் அடங்கிய வெப்ப ஓடைகள் ஆகும். இதில் அதிக ஒளி அடங்கியிருக்கும். இந்த கரோனா மூலம்தான் பால்வெளி அண்டம் மற்றும் சிறிய மற்றும் பெரிய மெகலனிக் கிளவுட்ஸில் நட்சத்திரம் உருவாக தேவையான வாயுக்கள் வெளியேறாமல் பாதுகாக்கப்படுது. ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலமாகவும் ஃபேர் அல்ட்ரா வயலட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எக்ஸ்ப்ளோரர் சேட்டலைட் மூலமாகவும் இந்த மெகலனிக் கிளவுட்ஸ் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டுக்கிட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க.